இந்த வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டை எப்படி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த இந்த ஃபார்மட்டை அப்படி பாருங்கள் இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எப்படி காமிக்கிறது அப்போ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டடுன்னு இருக்கும் டெபிட் லெஃப்ட் சைட் டிஆர் ரைட் சைட் சிஆர் இருக்கும் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் சிம்பிள் இன்கம் அமௌண்ட் சிம்பிள் இன்னர் காலம் அவுட்டர் காலம் போட்டுக்கணும் இன்கமில் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க போன வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனே இந்த வருஷம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனும் இதில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டோட்டல் இருந்து ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனையும் லெஸ் பண்ணணும் அடுத்த நெக்ஸ்ட் இயர் சப்ஸிக்வெண்ட் இயரையும் லெஸ் பண்ணணும் அது ஒரு அமௌண்ட் வரும்ல அதோட எதை ஆட் பண்ணணும்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இந்த இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் அடுத்து அதோட எதை ஆட் பண்ணணும்னா இந்த வருஷ சப்ஸ்கிரிப்ஷனும் போன வருஷமே வாங்கி வச்சுருப்பாங்கல்ல அதுவும் இதோட ஆட் பண்ணணும் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர் திரும்ப பாருங்கள் இதோட மேஜர் கான்செப்ட் என்ன இந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணணுன்றது தான் அந்த கான்செப்ட் அதனால் மொத்தம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு கொடுத்துருக்கதில் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் லெஸ் பண்ணிடுங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் சேர்ந்துருந்தாலும் லெஸ் பண்ணிடுங்க அதோட எதை ஆட் பண்ணணும்னா இந்த வரையும் ஸ்டாண்டிங் இருக்கு இன்னும் வர வேண்டிய இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியிருக்குன்னு வச்சுங்க அது ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இயரோட கரண்ட் இயரோட ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன்னா லாஸ்ட் இயரே வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிங்க அதை திரும்ப படிக்கிறேன் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும் ஒரு அமௌண்ட் வரும் அதுலேருந்து திரும்ப லெ எது லெஸ் பண்ணணும் சப்ஸ்கிரிப்ஷன் த சப்ஸிக்வெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனையும் லெஸ் பண்ணணும் அதிலிருந்து ஆட் எதை ஆட் பண்ணணும் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் இந்த இயர் இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியிருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் அது இந்த வருஷத்துக்குரியது அதை ஆட் பண்ணணும் அதுபோக அதோட எதை ஆட் பண்ணணும் ஆட் ரெவின்யூ இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர் இந்த வருஷத்து சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரீவியஸ் இயரே லாஸ்ட் இயரே இன் அட்வான்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்க அது இந்த வருஷத்துக்குரியது அதையும் ஆட் பண்ணணும் அப்போ திரும்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும் அதோடய அடுத்து எதுவும் ஆட் பண்ணணுமா இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் ஆட் பண்ணணும் இந்த வருஷத்துரிய சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரீவியஸ் இயர்லேயே அட்வான்ஸாக வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணணும் அந்த டோட்டல் வரும்ல அதை தான் அவுட்டர் காலத்தில் காமிச்சிடணும் இதனோட மெயின் கான்செப்ட் என்னென்னா இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் டூரிங் தி இயர் சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் இந்த இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் திரும்ப 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 சொல்கிறேன் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனையும் நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் லெஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனையும் இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரீவியஸ் இயர்லேயே அட்வான்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்களா அதையும் அது ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா திரும்ப திரும்ப பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ்